வணக்கம். இந்த சார்ட்டில் லைவாக நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஒன்றும் இல்லை, இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இது வந்து அமி புரோக்கர்னு ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கையிலே லைவாக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுக்கும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் போடுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது வந்து நாங்கள் இந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவாகவே ஜென்ரேட் ஆகிற மாதிரி, லைவ் மார்க்கெட்டில் அப்படியே கேண்டில் போயிட்டே இருக்கும். போயிட்டுருக்கையிலே இப்போ நீங்கள் செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்ற மாதிரி உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போடுவீங்க. இதை மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இப்போ உங்களால் மேனுவலாக உங்களால் ஆர்டர் போட முடியாது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்காகவும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து டேட் வந்து ஒரு May 10th ஆகுது. இப்போ டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. ஸோ ஆஃப்டர் 9:30 சொல்லலாம் நமக்கு வந்து செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு ரெட் கலர் வந்து ஷோ ஆகுது. ஸோ ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ரீவியஸாக பை கால்லேருந்து நமக்கு செல் காலாக மாறுச்சு, அதனால் நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வருது. அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குது, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் 43,160. இங்கே தான் நம்ம செல் பண்ணணும். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைனு, மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி இந்த சார்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே லைவாகவே கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இதை பார்த்து தான் நீங்கள் ஆர்டரே வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி 43,160 செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 43,052, ஒரு 108 பாயிண்ட் இருக்குது, 108 பாயிண்ட். இது எப்படி மூவ் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி 3 மினிட்ஸ், வெறும் 3 நிமிஷத்தில் 3 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. பட் ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட் கழித்து 7th கேண்டில் தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கேண்டில் 7 மினிட்ல ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம கால் வந்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இது டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டில் வேணுமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நிஃப்டி பண்ணலாம், பேங்க் நிஃப்டி பண்ணலாம், உங்களுக்கு கமாடிட்டி இருக்குன்னா அதுலேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்டாக்ஸில் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அதில் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி சிக்னல் தரும். இந்த சார்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும். ஸோ நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணால் இதில் கால்ஸ் நல்லாவே ஜென்ரேட் ஆகும். நாம் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் வந்து ரெக்கமெண்டும் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 43,000 புட் ஆப்ஷன், கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ 104ல் நமக்கு பை கால் வந்துச்சு. கால் வந்த செகண்டில் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுனால 160 வரைக்கும் ரீச் கொடுத்துச்சு. நமக்கு நல்ல 50 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிடச்சிச்சுனே சொல்லலாம். மறுபடியும் தொடர்ச்சியாக ஒரு பேரிஷ் மொமெண்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10:00 கிட்டக்க 2 டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம், இப்போ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இண்டெக்ஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டின்றது ஃபினான்ஷியல் இண்டெக்ஸு. எப்படி ஃபினான்ஸ் நம்ம நாட்டோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம நாட்டோட மூவ்மெண்ட்டும் இருக்கும், இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டும். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் காலும் ஜென்ரேட் ஆகுது. இப்போ 18,300 நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்துச்சு. வந்த செல் கால் ஆனால் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 18,254, ஒரு 45 பாயிண்ட் இருக்குது. இந்த 45 பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு 10:00 அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ நிஃப்டியில் நமக்கு வந்த கால் பார்த்திங்கன்னா இப்படி தான் மூவ் பண்ணுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.